இருப்பண்டி குளிச்சுட்டு வா வந்து பாரு அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு ஓடி என்னையா தேடறேன் தேடறேன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மேல் இடத்துல கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும் யாரையா பதில் சொல்றது சார் தாளவாடி இன்ஸ்பெக்டர் மருதாச்சலம் சார் ஓகே ப்ளீஸ் பி சீட்டட் தேங்க் யூ சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார் ஏன் ஸ்டேஷன் ஏரியா கண்ட்ரோலர் ரெண்டு மர்டர் ஆனா அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்
ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மிஸ்டர் மர்தாச்சலம். ஏற்கனவே நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளு தம்பாவை போட்டுட்டான் சார். அப்படியே சார், அவன் திருப்பூர்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவனை பிடிக்கணும் சார். அங்க என்னயா சத்தம்? அது ஒண்ணும் இல்லையா, ரெண்டு சந்தேக கேஸ் வந்திருக்கு. அதான்யா வர சொல்லியா, தாளவாடி ரேஞ்சுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்துங்க. ஓகே, அதுக்கு உண்டான பெர்மிஷன் நான் தரேன். எந்த ஊரியா நீங்க? ஐயா நான் தாளவாடிங்க. நீ எந்த ஊரியா? ஐயா நான் தாங்கயா தாளவாடிங்கயா. ஐயா நான் முதல்ல இருந்த திருப்பூருங்க. ஐயா இவர் முதல்ல இருந்த திருப்பூருங்க, ஆனா இப்ப இருக்கிற தாளவாடிங்கயா. டேய் நான் திருப்பூருக்கு தாளவாடிக்கு போயிட்டு தானே வருவேன். ஐயா இவர் எங்க வேணாலும் போட்டுங்க, ஆனா இருக்கிற தாளவாடி தாங்கயா. எங்களோட எங்களோட தினம் ஒருத்தன் வர்றேன், தினம் ஒருத்தன் போறேன். அதாவது கந்தசாமி நெட்வொர்க்ல கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. இதுல யார சொல்றீங்க? எங்களுக்கு என்னங்க ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஐயா நீங்க பெரிய ஆளுங்க, எதுக்கு கம்பிம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு? எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம். ஐயாவின் பேரு அதான அழகுங்க. ஆமா அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்ன, ஒரு அநாத மாதிரி தான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியப்பட்டின்னு ஒரு காரணம் தாங்க. ஐயா அழுது அப்படா. தாத்தா, 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 என்ன ஆச்சு தாத்தா? அழகு அப்பனும் அத்தனை விட்டு போன மாதிரி நானும் போயிடுவேன்னுக்கூடா. நான் போயிட்டேன்னா நீ எங்காவது டவுன் பக்கம் போய் உழைச்சிக்க. ஐயா எனக்கு தெரிஞ்சது பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை இன்ன தர வேண்டும். கிடையாது. வேலைக்கு ஒரே ஒரு ஆள் தேவையா? கந்தசாமி கேபிள் நெட்வொர்க். ஓ, கனெக்ஷன் கொடுக்கிற வேலையா? எந்த வேலையா இருந்தா என்ன, உள்ள போய் பார்ப்போம். சார் வாங்க வாங்க வாங்க. வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன், அதான் வந்தேன். ஓனர் இருக்காரா? என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? சாரி சார், சில பேரை பார்த்தாதான் தெரியும், சில பேரை சொன்னாதான் தெரியும்.
இப்ப தெரிஞ்சிட்டேன். ஆரம்பமே சரியில்லையே. ஓனர் கிட்டே ஓவரா பேசுற. கிளம்பு கிளம்பு. ஓகே சார். சோனா எப்படி நம்ம இன்டர்வியூ? அண்ணே போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு. உள்ளூர்காரங்க அம்பட்டு பேத்துக்கு தெரியும். நீங்க சம்பளம் தர மாட்டீங்கன்னு இவனை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்கானே. அப்படி அமைக்கலானே. அவன் ஓவரா பேசுறான்டா. நீ பேசுறவன் தானே கலெக்ஷன் வாங்குவியா? அப்படிங்கறியா? அமுக்கு அவனை. ஓகே. தலைவா பேக் தலைவா வா தலைவா. என்னடா வர்றானா? வரேன் வரேன். அப்படி அமைக்கிங்க. கூப்டீங்களா? இல்ல பாப்பாதான் நல்லவர் மாதிரி தெரியுது. வேலைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. அதான் சரி. பேர் என்ன? அழகு. வலியுது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். லைசன்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா நீ அப்பார்ட்மெண்ட். அது அப்பார்ட்மெண்ட் இல்லனே அப்பாயின்மெண்ட். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க பேசாம இருங்க. முத வேலைய பாருங்க. சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கூட தங்க வச்சுக்க. தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேர சேவைங்கிறது ஒரு வீட்டுல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கறது மட்டும்தான். வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன சொல்றது? என்ன முனங்குற? பேசாம இல்ல பொறிச்சிருவேன். போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுக்கு ஒரு கலக்கி சாப்பிட்டு புதுப்பட சீடி கொன்றுவேன். டேய் பூச்சி, டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. சரியா தெரியுதா மாமிட்ட கேட்டு வா. போ. டேய் கனெக்ஷன் கொடுத்தாச்சுரா. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காலையிலே என்னடா உனக்கு தூக்கம்? டேய் எந்திரா, அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்கு வர்றா. எந்திரா நொன்னே வந்தானே கோச்சுக்கு போகிறாரு. அவன் அந்த சோனா பிள்ளைக்கு சொரிஞ்சு வரைக்கும் நேரம் பார்த்தாது. இங்கே வந்து கிழிச்சிட போகிறான் எனக்கு. போடாங்கட்டு அண்ணன் நொன்னேன். டேய் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரா, வாட போலாம். ஏய் மூர்ரா, நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் இந்த பழைய பீத்த துணியை தவிர ஒத்த துணி கூட வாங்கின கிடையாது. அவன் முதல்ல 3 வேளை சோறு உருப்படியா போறான். பேசாம உட்காரா. சோறு நின்று ஞாபகம் வருது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல? ஆமா. சரி வா கோயிலுக்கு போலவா. இல்ல போச்சு, எனக்கு பழக்கம் இல்ல. நீ போயிட்டு அப்போ. ஏய் நான் என்ன சரக்கடிக்கு வாடா கூப்பிட்டேன். கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். கர்ரா அந்த கோயில்ல புளியோதரை தின்னு வச்சுக்க. ஐயருக்கு முன்னாடி முத ஆளா தினமணி தான் கோயில நிப்பேன். அவ்வளவு நல்ல வாடா இருக்கும். புளியோதரையோட பிள்ளைங்க அங்க சூப்பரா இருக்கும்டா. வாடா வாடா. சரி சரி வா.
வாசலிடும் கோலங்களும் காணும் சுகநேரம் எப்படி நம்ம என்ட்ரி அழகு போடுற நங்குரத்தை. டேய் மச்சி வந்துட்டேன்டா, உனக்காக தான் வந்திருக்கேன் பாடுறா. மச்சி அங்க வேண்டாமா, இங்க வந்துட்டா சிக்னல் கிடைக்கலையா? இங்க பாடுறா, பாத்தும் பார்க்காத மாதிரியே போற. இப்ப சிக்னல் கிடைச்சதா? சொன்ன கேளுடி, வேணாண்டி. ஐயோ அதிகமா வாசிச்சுட்டோமோ? ஏய் என்ன ஃபாலோ பண்றியா? ஐயோ இல்லங்க, நான் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிந்தேன். ஏய் போய் சொல்லாத, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த மவனை தொலைச்சிருவன். வாடி போல வாடி வா. யாரடி அவன்? அவனா ஏபிள் டிவில வேலை செய்றானே, அதான் உனக்கு கனெக்ஷன் கொடுக்க பாக்குறானா? அழகே இருந்தாலும் விடாதரா, ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு. நிஜமா தாண்டி சொல்றேன், இப்பெல்லாம் அவன் என்ன ஃபாலோ பண்றதே இல்ல. அட நம்படி, மறைக்காம சொல்லடி. கேக்குறல்ல, இப்பெல்லாம் வீட்டுல கனெக்ஷன் நல்லா தெரியுது போல இருக்கு. தெரியுது தெரியுது. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதாடா? என்னங்க போட வாடாங்கிறீங்க? ஆமாண்டா அப்படிதான்டா சொல்லுவேன். பொறுக்கி. என்னது, நான் பொறுக்கியா? நேத்து தானே சொன்னேன் என் பின்னாடி வராதன்னு, மீறி வந்தா அப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்க வாட போடன்னே சொல்லுங்க. ஆஹா நாச்சி இப்ப வராரு. ஏ உங்க அப்பா நீ பாடி போலாம். கூத்துட்டாளா? நீ கட்டி பேசுறான். நீதான் புதுசா வந்த பையனா? ஆமா சார். வீட்டில் சேனல்லாம் ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, வந்து என்னன்னு பாரு. நான் வந்து பாக்குறேன் சார். சோடா பட்டு மாமா. அழகு, அண்ணனுக்கு பெருசு, உனக்கும் அவனுக்கு சிறுசு, பாத்துக்கங்க. என்னன்ன? அண்ணனுக்கு ஒரே சாதியம், இத டச் பண்ண கூடாது. ஏய் போங்க. செஞ்சு வருவேன். சரக்கு ஆறிறப்போ இந்த என்னண்ண, இன்னைக்கு என்னைக்கு இல்லாம அதிசயமா சரக்கோட வண்டிங்க. அண்ணி வெளி வெளி வெளுத்து அமிச்சிட்டாங்களோ. பூச்சி உனக்கு தெரியாதா, மதினி அம்மாவாசைனாலே மலை ஏறிடுறா. அப்ப உங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாவது அம்மாவாசைன்னு சொல்லுங்க. சும்மாறா. சரி கண்ணுகளா, சாப்பிட்டீங்களா? இல்லண்ணே. நீ சரக்கடிக்கலனாலே சாப்பிடலன்னு பொய் தாண்டா சொல்லுவ. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு?
இங்க பாரு, பால்காரனுக்கு பாக்கி, மளிகைக்காரனுக்கு பாக்கி, கேஸ்காரனுக்கு பாக்கி, இதெல்லாம் என் முண்டாட்டி பார்த்தானா செருப்பாலே வெளு வெளுன்னு வெளுப்பான். ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா. அதான் சரக்கோட வந்துட்டேன். ரெண்டு நாளைக்கு முன்னால தான் ஏறு எடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ள பாக்கி பாக்கின்றீங்க. ஐயோ, அந்த கொடுமையை வெளியே கேட்காத பேசாம சாப்பிடு. சொல்றேன் கேளு. அன்னைக்கு 5000 ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனனா என்ன அங்க பாக்குற? அப்புல பாருங்க, அதான் பிளாஷ்பேக். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீவி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. கழுத்துல கையில இடுப்புல, கழுத்துல இடுப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு. இப்ப தங்க விக்கிற வேலையில யாருமே போட்டு போறா? நான் பேங்க்ல அடகு வச்சிருக்கேன், பேங்க் ரசீது குடுக்கறேன், நீங்க போய் திருப்பிக்கிறீங்களா? பொய்ய சொல்ற, ஒண்ணுமே கிடையாது. என்னடா பாரு, தெளிவு மீது எல்லாருக்கும் ஏமாறாம. நீ எல்லாம் எப்படி அந்த கந்தசாமி நெட்வொர்க் ஓனரானு நீ எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். இந்த லட்சணத்துல நீ சோழ கம்ப்யூட்டர் வாங்கிறியா? ஒன்னால சாம்பிராணி கூட வாங்க முடியாதுடா. சம்பளம் குடுக்கற முதலாளியடா. சம்பளம் கொடுத்தாதான்டா முதலாளி. இவன் என்ன சம்பளம்? டேய், சம்பளம் கொடுத்துருக்கியாடா நீ? இல்ல பாத்தியா, டேய் உனக்கு மெமரி பவர் கம்மிடா. காலைல மறந்துடுதா? ஏடா மறந்துடல. எனக்கு இதே தலைவலி போச்சு போச்சு. இன்னைக்கு என்னால ராசி பலன் பார்க்க முடியாது. ஐயோ, என்னத்த கனெக்ஷன் கொடுக்கறானுங்களோ இவனுங்கள. இவனுங்களை இப்படி விட்டாகாது. குடிச்சிட்டு எப்படி படுத்து கிடக்குறவங்க பாரு, பொறுக்கீங்க. ஏங்க இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க? என்னது என் பொட்டாட்டி வந்துட்டாலும்? என்னது அண்ணி இவளா? டேய் பொறுக்கி, எங்க அப்பா சொன்னார்ல சேனல்ல ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதுன்னு. என்ன இப்படி சொல்ற? பரவாயில்ல, என் பொண்டாட்டி எல்லாம் எப்பவுமே கழுத பண்ணி தான் கூப்பிடுவான். சீரியல் பாக்கலன்னு கோபத்தை கிளப்பாதீங்கடா. காயு, கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா? சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா? அத்தோட நிப்பாட்டு. அதை விட்டுட்டு அதன் கூட போய் தண்ணி அடிக்க கூடாது, இவன் கூட போய் சோடா குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையெல்லாம் உனக்கு கிடையாது. நீ போட்டிருக்க ட்ரெஸ் கூட தான் கன்றாவியா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன்னா நீ உன் பொண்டாட்டி அடி வாங்கிட்டு வலிதாங்காம குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குற. உன்கிட்ட கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல கோலங்கத்துல மூஞ்சில முழிக்கணும்னு என் தலை எழுத்து. நீ எல்லாம் ஒரு முதலாளி.
போங்க போங்க. நாங்கெல்லாம் திருப்பூர்ல தொடர்ந்து 3 வருஷம் தொழில் அதிபர் பேர் வாங்கினவங்க. ஏன் அந்த புள்ள டிப்லாம் போய் சொல்றேன். நான் தினமும் என் பொண்டாட்டிட்டு அடி வாங்குறது எப்படி லீக் ஆகுது? நீ எதுவும் கேபிள்ல போட்டு வரியா? நம்ம கேபிள்ல எவனே பாக்குறேன். கரெக்ட் தான் தம்பி. ஒரு கோட் வாங்கிட்டு வாங்க. காய திட்டினதுல எல்லாம் இறங்கி போச்சு. கனெக்ஷன் குடுறா கந்தசாமி. கனெக்ஷன் குடுக்கலன்னா விளக்கு மாத்த கொண்டு எல்லாமே எறிவாங்க. போட்டு வரா அந்த லைன. ஆண்டவா. ஏன்பா வெங்காயம் கிலோ எவ்வளவு? கிலோ 100 ரூபாமா. எங்க கேபிள் சரியா வரலன்னு சார் வந்து பார்க்க சொன்னாரு. ஆமாப்பா, ஒரே புள்ளி புள்ளியா தெரியுது. ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க முடியல. என்ன போய் பாரு. சரிங்க, நான் பாக்குறேன். என்ன லட்சணமா இருக்க? எப்படி சமாளிக்க போறனோ? இதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே டன். இன்னைக்கு எப்படியாவது காயத்ரி பாத்திர வேண்டியதுதான். காயு எங்க இருப்பாக்கி? எவ்வளவு தைரியம் இருந்தா பெட்ரூம்குள்ள நுழைஞ்சிருப்ப? நினைச்சடா என்ன ஃபாலோ பண்ணும் போதே நீ ரொம்ப கேவலமானவனா இருப்பேன்னு. ஏங்க, உங்க அம்மா சொன்னாங்க தான் டிவி ரிப்பேர் பண்ண வந்தேன். நீங்களே வந்து மேல விழுந்துட்டு என்ன அடிக்கிறீங்க? ஆளுங்க நீங்களா? டேய், நேத்து வாழ நீ புடிச்ச புடியில இனிமே டெய்லி போய் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் அவளை பார்க்கவே மாட்டேனா? இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டானா? நேத்து அவனை கைநீட்டி அடிச்சிட்டேன் டேய், அதுக்கப்புறம் தான் எனக்கே கஷ்டமா போச்சு. சொன்னேன்ல வந்துட்டா பத்தியா? அப்படி திரும்பி போயிடுவோம்டா. டேய், பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா. நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்ல. அவளை ஏன்டா பாக்குற? உன் ஃபிகரை பாரு. டேய் பொறுக்கி. டேய், நீ அவளை கட்டி பிடிச்சா இல்ல பொறுக்கணியா? டேய் பொறுக்கி. யார கூப்பிட்டீங்க? அதான் அழுத்தி சொல்றல்ல. ஒண்ணேதான், இங்க வாடா. நீ அவனை விடுறி, வாடி போலாம். திமிர் பத்தி அதுக்கு. இவள இப்படி விட்டு அடங்க மாட்டான்டா. என்னடா பண்ணலாம் இவள? அதான் எல்லாம் பண்ணிட்டிய, அப்புறம் என்ன? டேய் பொறுக்கி, கூப்டா நிக்க மாட்டீங்களோ? என் பேர் ஒண்ணும் பொறுக்கி இல்லங்க, அழகு. ஏய், நீ அழகோ அசிங்கமோ அதெல்லாம் எனக்கு தேவ இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பொறுக்கி தான். என்ன பார்த்தா என்னங்க தோணுது? ஏங்க எப்ப பார் சண்டைக்கு வரீங்க? அதான் சொன்னல்ல, பார்த்தா பொறுக்கி மாதிரி தான் தெரியுதுனே. இத பாரு, நேத்து என்ன நடந்துன்னு தெரியாம உன்ன அடிச்சிட்டேன். அதுக்கு சாரி கேக்க தான் உன்ன கூப்டேன். சாரி பொறுக்கி, பாப்பலாம். சரிடி. என்னடா சொல்றா? இன்னைக்கு நைட்டும் பொறுக்க வருவியாடா? ஒரு நிமிஷம். இதே காரணமா வச்சு என் பின்னாடி வந்தா செருப்பு. தேவையாடா உனக்கு? ஏற்கனவே 2 வச்சிருக்கல்ல மச்சி. உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் மச்சி. சரி விடு, பாத்ரூம்ல போட்டுக்கலாம் வா. எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்குதான் தெரியுமில்ல சொல்ற பூச்சி. சொல்றேன். புறம்போக்கு தாவரத்து ஏவனி தான் கிடைச்சதா? காயத்ரி மச்சி, காயத்ரி மை டார்லிங். உன் டார்லிங் எப்பயுமே மேல மோதிட்டே தான் இருப்பல மச்சி. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தேன்,
வாடி வா, இங்க வந்துட்டியா? டே பூஜி, எப்படி 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 கையில ஒரு புக் எடுத்துப்பாங்களாம், ஃபிகர கூட கூப்பிட்டுப்பாங்களாம். ஏய், என்ன ஃபிகர் வாசி? ரெண்டு தாண்டா. பொண்ணுங்க பின்னாடி பசங்க வந்தா தான் அது ஃபிகர். இல்ல அது கேதுடா பவர். பஞ்சு எவனுமே உங்களை பார்க்க கூடாதுன்னா முழுசா பார்க்க கூடாதுன்னா ஓத்திக்கிட்டு தான் போகணும். இல்லனா எல்லாரும் பாக்குறங்கடி, அசிங்கமா இருக்கு, வா போலாம். சொல்றாங்களாம்மா, கூட்டு போங்க. இவ்வளவு போய் லவ் பண்ண பாரு என்ன சொல்ல மச்சி. காதலுக்கு நான் என்ன வேணா வாங்கிடுறேன்டா மச்சி. ஆப்பிள் மச்சி, இங்க காலைக்கு தான்டா ஃபேமஸ். அதுலடா ஆப்பிள்ரா, இங்க கடை கூட இல்லையடா. வாடி போலாம், அவ மேல இருக்க ஒருத்தர் ராவன். நீ வேணா பழைய தர, தண்ணி ஊத்தி மிக்சிங் பழைய தர. உன்னால நடக்க முடியல, மச்சி தொல்லை ஏறிக்கோ. என்னடா டேய், நம்ம கம்பெனில வேலை பாக்குற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிற இருக்கட்ட, அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது? நானு எவ்வளவோ பிராக்கெட் போடுறேன், மசிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஐடியா கூட. அவர் வாரணாசி தியேட்டர்ல உனக்கு 20 எனக்கு 60 ஒரு படம் ஓடுது. சரி, அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ண்ண. அப்படிங்கிற செத்தைகளுக்கு எதுக்கு சிங்காரம் தெரியல? என்னடா சொல்ற? ஒண்ணு விளக்குதான், ஆனந்தமா எரியுமா. என்னடா சிலி போனக்கு? ஹலோ, அஞ்சாருக்குள்ள வண்டி 10:30 போடணுமா? தம்பி குடும்ப படம் தான் போடுவோம், வைங்க. தம்பி குடும்ப படம் 10:30 அஞ்சரைக்குள்ள வண்டியா? கொன்றுவேன், வைங்க. எவனோ நம்ம வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு 10:30 அஞ்சரைக்குள்ள வண்டி போட சொல்றாங்க. ஆமா, அன்னைக்கு சோறு கொண்டு வரலையானே. எழுதுரா டேய், அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே, காயு, இன்னைக்கு வந்தாலா? அதை என்ன கேக்குறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாப்ல வச்சு அலை கிளிக்கு கிழிச்சுட்டு அந்த பிள்ளையா. ஏண்டா நான் அப்படி செஞ்சேன்? ஏய், போதையில இருந்தனால நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியலடா. போதையா? ஏண்டா இந்த கனெக்ஷன் கந்தசாமியை தனியா விட்டுட்டு போதை அடிக்கிற லெவலுக்கு போயிட்டீங்களா? இல்லனே, மனசு இல்லைன்னு சொன்னேன், அதான் ஏண்டா பொறுக்கி அறிவில்ல நடு ரோட்ல அப்படியே பேசுவ? என்னடா சொல்ற? இது பார், பப்ளிக்ங்கிறதுனால என்ன சும்மா விட்டேன், இல்லனா மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த தொலைச்சிருவேண்டா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். போற பேசுறதுல பேசுது, கோபப்படாதீங்க, பேசாம வாடா. வா, வந்து என்ன பண்ண போற? ஏய் பேசாம, தம்பி நான் சொல்றத கேளுங்க. வேணாம் தம்பி, நான் சொல்றத கேளுங்க. டேய் மச்சான், டேய் மச்சான், தம்பி நான் சொல்றத கேளுங்க. தம்பி நான் சொல்றத வர்றாண்டா கங்கா. ரிலேஷன் செருப்படி கன்ஃபார்ம் தான்.
இது கந்தசாமி நெட்வொர்க்கே இல்ல. ஹாய் ஹாய். ஏ கவிதா, நம்ம ஏண்டி கண்ணாடி பாக்குறோம்? அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கதாண்டி. நம்ம அழகா இருக்குமா இல்லையான்னு பாக்கவா? ஆமா. அப்போ அழகு ரொம்ப முக்கியமாடி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி. அழகு முக்கியமா இல்லையா? அழகும் முக்கியம், மனசும் முக்கியம். அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா? ஐயோ அம்மா, சாமி ஆளை விடு, ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு. நான் போயிட்டு வரண்டி அம்மா, பாய். ஏ கவி, அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், கருவுற்று இருந்தால் 1-2 குழந்தைகளுக்கு மட்டுமே அவர் தாயாக மாறியிருப்பார். நல்ல கருணையுற்றதால் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அன்னையாக திகழ்ந்தார். அவரது வழியில் நம்மால் முடிந்த அளவு சிறு சிறு உதவிகளை செய்வோம் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்களில் மிக சிறந்த மனிதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலிலே என் இனிய மாணவ மாணவிகளுக்கு என் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யான்ட்டு, ஆனா இப்ப அவ இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் கிடைக்கணும்னு பதட்டப்பட்டேன். ஆனா ஒரு ரேர் பிளட் குரூப்னு சொன்னாங்க, ஏபியோன்னு சொன்னாங்க, அதுக்கு பேரு டாக்டர் எல்லாம். தேடுன அலைஞ்ச என் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாருமே கொடுக்க முடியல. கடைசியா அந்த பிளட் கிடைச்சது. ஆனா கிடைச்சப்பதான் டாக்டர் சொன்னாங்க, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால இந்த ரத்தத்தை கொண்டு வந்திருந்தா உங்க பொண்ணை காப்பாத்திருக்கலாம் சார், ரொம்ப டூ லேட்டுன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் இந்த அமைப்பு. உங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிற அமைப்பு கிடையாது. உங்களுடைய ரத்தத்தினுடைய ரகத்தையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய முகவரியும் வாங்கி சேமிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வேல்யூ பிளட் இன்ஃபோ பேங்க் அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்களுக்கும் உபயோகமான அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஒரு தத்துவ ஞானி சொன்னான், தெரிந்தவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு நீ உதவி செய்கிற பொழுது நீ இறைவனாகிறாய் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறைவனாக நாம் இல்லாவிட்டாலும் நல்ல மனிதனாக இருப்போம். அனைவரும் இதில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நேம் சொல்லுங்க. நிஷா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. மொபைல் நம்பர் 9845-3250. உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. பி நெகட்டிவ். நேம் சொல்லுங்க. நேம் காயத்ரி. ஹாய் ஜெனா. Thank you auntie. Thank you. Your name? Nimmi. Nice name. Bye. காயத்ரி, காயத்ரி. சொல்லுங்க ஆண்டி. என்னால நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாதுமா, நீ போறியா? ஆமா ஆண்டி, நான் கண்டிப்பா போறேன். நீ போகும்போது எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா, மறந்துடாதம்மா. இல்ல ஆண்டி. என்ன ஆண்டி, கேபிள் டிவி சரியா தெரியலன்னு சொன்னீங்களே, தெரியுதுங்களா? நீதான் வந்து சரி பண்ணிட்டியப்பா, கிளியரா தெரியுது. ஓகே ஓகே. என்ன தலங்கத்திலே மீட்டிங்கா? ஒண்ணு இல்லடா தம்பி, நானும் காயத்ரியும் வார வாரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னால போக முடியல, அதான் காணிக்கையா அவகிட்ட குடுத்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அத பத்தி தான் பேசிட்டு பாருங்க. என் புஜ்ஜி குட்டி, என் சொல்லு குட்டி, அம்மு குட்டி, மாமா மேல கோவம் அடி சொல்லும் பாக்கவே மாட்டேங்கிற.
மாமா கிட்ட பேசினா மாமா உனக்கு முத்தம் தருவானா? ஏற்கனவே கொடுத்த பத்தாடா. ஓகே மாமா, நாளைக்கு மீட் பண்றேன். போதும் வாடா. வந்துட்டாளே. ஒரே வாட்டி படி. நான் கூட வரமா. அழகு, அன்னைக்குதான் உன்னை கோயில்ல முத முதல்ல பார்த்தேன். அந்த நொடி, அந்த நிமிஷம் என்னோட மனசு இன்னைக்கோ எப்பவோ எங்கேயோ தொலைஞ்சு போன என்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கை மொத்தமும் ஓ மூலியமா திரும்பி கிடைச்சிரும்னு தோணுச்சு. உன்னை பார்த்த நொடியிலிருந்து இந்த உலகத்துல முதல் முதல்ல வாழணும்னு தோணுச்சு. இது என்னோட அழகான கனவு. ஓ முடியவில்ல, என் கனவு பலிக்குமா? ரன் படத்துல கோயிலுக்குள்ள காதல சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொன்னாங்க, எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. செருப்படியில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஏண்டா? ஆஹா, வந்துட்டானுங்கடி அண்ணா. ஏய் பாப்பறாடா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் குழந்தையமா? ஆமா, நான் பொம்பள குழந்தை பிறந்திருக்கு. என்ன பேர் வச்சிருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வைக்கதானே கோயிலுக்கு வந்தோம். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. நான் என்னமா பேர் வைக்கிறது, நீங்களே வைங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்கண்ணே. தம்பி, உங்க ஞாபகார்த்தமா உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்க தம்பி. சரிங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. இந்த அம்மா பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. யாரு அம்மா பேர? அண்ணே உனக்கு பூஜை வச்சான.
திருடி கடனா கொடுடி கண்ணோ ரெண்டும் கண்ண கோலு தாண்டி வந்தா வருதானே நாடு புறத்தானே புள்ளியா மரமாயின ஒலுக்கி போட்ட ஏண்டா மின்னி மின்னி தொலைஞ்சு புட்டா மின் கட்டாம் பூச்சி இன்னைக்கு நீ எடுத்து புட்டா எனக்கு என்ன ஆச்சு சுத்தி சொல்லட்டி போட்டானே சுண்டு வரல காட்டி மத்தி வெயில் சூட்டால வச்சு புட்டா பூக்கே நெஞ்சுக்குள்ள கூத்தாடி பெண்ணில பாத்தாடி வந்து புட்டாளே பூச்சாடி கண்ணுக்குள்ள அழிச்சாடே பண்ணி புட்ட போத்தேண்டி பூஜை வச்சானே உடஞ்ச சிரிப்பா ராம வில்லு எங்க இருக்கு சொல்லு குருவா அதுவாச்சு மயிலு இறகாலே மறுபடி விடுவேனே என்ன அது சொல்லு பண்ணு இம தோகையடி கவிதை சொல்ல வச்ச பண்டு ரெண்டா விட்டு புட்டு தேன கொட்டி மச்ச விழிய பார்த்து புட்டு சொல்ல பெரு வச்ச ஏடி வச்சு அழுதடா ஏகப்பட்ட எச்ச நெஞ்சுக்குள்ள கூத்தாடி பெண்ணில பாத்தாடி வந்து புட்டாளே பூச்சாண்டி கண்ணுக்குள்ள அழிச்சாடி பண்ணி புட்ட பூத்தேடி பூஜை வச்சானே பார்த்தாலே பாப்பா பத்து மணி தாப்பா ஏழு முத்தம் தாப்பா நவரவில் பூப்பா பாத்தாடி நெஞ்சுக்குள்ள கூத்தாடி பெண்ணில பாத்தாடி வந்து புட்டாளே நமக்கு ஒரு வயசா தெரியாது அப்புறம் என்னடா பூச்சி முடிச்சிட்டியா முடிஞ்சு காசை கொடு டேய் ரொம்ப தேங்க்ஸ் டா என்னடா வச்சிக்க அது ஒண்ணுமில்லடா மச்சி நம்ம அந்த கேபிள் கனெக்ஷன் காசு வசூல் பண்ண போறோம்ல அப்ப டேய் வாடா இந்த மைனர் குடுக்கல லெட்டர் அவள கிட்ட கொடுத்தனுச்சுங்க இவனுக்கு நம்ம காசு தருவானுங்க டேய் பூச்சி இதெல்லாம் ஒரு குழப்பா டேய் கந்தசாமி கிட்ட வாங்குற காசு வச்சு என்னடா பண்ண முடியும் இத வச்சு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் தெரியுமா இவனுக்கு ரெண்டு லெட்டர் குடுக்குற ஒரே பொண்ணு கிட்ட தான் அட பாவி தப்பு இல்லையா டேய் நீங்க போய் நாளைக்கே சொல்லுங்க வர்றேன் சரிடா பூச்சி சீக்கிரம் வந்துரு போடா இல்ல போடா டேய் ஏமாத்துற தப்பு இல்லடா ஏமாறற தான் தப்பு டேய் ரெண்டுங்கடா நீ சின்ன பையன் உனக்கு எல்லாம் புரியாது வா போலாம் யார் நான் சின்ன பையன் நீயே குடி போடா அது நீ சொல்ற எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை சேட்டு நாலு டீ போடு பச்சி ஏ சாப்பிடுடா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுயா ஓசில வாங்கி கொடுத்தா ஏதோ நான் சாப்பிடலாம்டா ஆனா இவன் கடையில டீயே தவிர எதுவும் தராது அது சொல்லு பாத்தியாடா நீ ஐதா காயத்ரி சொல்லுமா டேய் நீ ஓட போறம் பாரு ஆமா இது பீசாவா ஓடிடுவானா இல்ல இவங்கள விட்டு என்னால வர முடியாது இப்போ இல்ல டேய் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கண்டா ஏன் அழகுடா டேய் டீ வந்துருச்சுடா இந்த பேப்பர் படிச்சு நான் நாடு திரிஞ்சிட போதா அழகு எங்கடா ஏமாத்துற தப்பு இல்லடா ஏமாறதான் தப்பு நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேன்
இன்ன கொஞ்ச நாள்ல இவளால குப்ப பொறுக்க போறான் அதனால தான் பொறுக்கி பொறுக்கிங்கடா இந்த பூச்சி கூட சேர்ந்து பிராந்தி கடை டீ கடை தான் சுத்திட்டு இருந்தேன் இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பீசா கிடைக்கலாம் வரேன் அவளே வாழ்க்கையில முத முறையா பீசா கடைக்கு ஒரு இழுச்சாஞ்சிக்கிருக்கான்னு வந்திருக்கா இவன் போய் அவன் பெருமையா பேசிட்டுட்டான் பார் காயு உன் பிறந்த நாள் எப்போ இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான் இருக்கேன் அதான் கேட்டேன் கனெக்ஷன் கந்தசாமிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சம்பளங்கிறதே வார்த்தையில தான் கேட்டிருக்கேன் இதுல ஒரு கிஃப்ட் வாங்கி தராராமா நாளைக்கு என்னதான் தேடி அதுக்கு வரணும் வரட்டு வச்சுக்கிறேன் உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா இங்கதான் தெரியும் பாரு அவன் கேக்குற கேள்வி எதுக்கா ஒண்ணுக்கா பதில் சொல்றா நல்லா பொக்லைன் மாதிரி வாரி வாரி வாய்க்குள்ள போட்டே இருக்கடா எலும்புக்கு வெயிட் பண்ற டாக் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்கான் பாரு வாய் வங்காள விரிவிட வரைக்கும் போது ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா கண்டிப்பா இந்த அவ பாக்ஸ்ல இருக்க எல்லா பீஸையும் திருடா இப்ப அவன் பாக்ஸ்ல இருக்க காலி பண்றதுக்காக டீசன்ட்டா ஏய் எனக்கு ஊட்டி விட மாட்டியா நான் ரொமான்ஸ் பண்றீங்க நீ மூஞ்சி போட்டா ஓகே சார் இவங்கள வர்றா அங்க பாரு இந்த வயசுலயும் சாப்பிட போறா ஓட்டி விட்டுறேன் யாருக்கும் தெரியாம எவ்வளவு அன்பா இருக்காங்க பாரு இதாண்டா நல்ல காதல் நல்ல காதல் அது கள்ள காதல்ரா அவன் யார் தெரியுதா பழக்கட பால் பாண்டி அவன் கூட இருக்க தெரியுதா பஞ்சர் ஒட்டுற முடியேசன் பொண்டாட்டி நல்ல பதம் நல்ல பதம் வாயில் நல்லா வந்துடும் பூச்சி என்ன நோச்சி இங்க என்ன பண்ற அதானே லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எவன் எப்போ வர்றான் எங்க வர்றான் பாக்குறதே கிடையாது ஏமா இந்த பொண்ணுங்களை கேக்குறேன் ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா கோயிலுக்குள்ள எல்லாம் கூட்டு சுத்த மாட்டீங்களா நேரா பீசா கடை கூட்டு பர்ச காலி பண்றே தான் வேலையை வச்சிருக்கீங்களா ஏய் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு பேர பாரு பூச்சி கொசுனு சப்பட நல்லா தான் இருக்கு பூச்சி சந்தோஷமா இம்புட் ஆர்டர் பண்ணி தின்றுருக்கீங்களே இதுக்கெல்லாம் யாரா பில்லு கொடுக்கறது அதான் நீ இருக்கே மச்சி வரும்போது மட்டும் கையில ஒண்ணுமே இல்லாம வந்துடுறது கையில காசு இல்லைன்னு போன் பண்ணி மாப்பிள்ள தொத்துனா திம்பா நம்மளா திம்பா வாங்கடா அட பாவீங்களா கோயில்ல தேங்காய் போறக்கறலாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆமா இவர் உண்ட கட்டி வாங்கி தின்னது தெரியாது வீட்ல இருந்து என் பின்னாடி வரானுங்க ஹலோ ஹலோ அழகு யாரோ என்ன காலையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க பயமா இருக்கு சீக்கிரம் வாடா நீ அங்க இருந்தா வரேன் கொஞ்சம் இறங்கி வச்சு என்னடா கொஞ்சம் இறங்க போற ஏய் என்னன்றா சொல்றா வந்து சொல்றேன் அவரே
டேய் பூச்சி எவனா நோட் பண்றானா நல்லா பாடுறா யாரும் இல்லனே நான் சொல்லிட்டேன்டா கூட்டு போறேன் நீ என் கை கால்லாம் ஆடுது நீயே ஒரு பயந்தாங்குழி சனி குடிச்சவனே இல்லனே இங்க தான வரேன்னு சொன்னா இன்ன காணோம் வரேன் நான் இங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ஒரு விசில் அடிச்சு பாப்பமா அண்ணா அங்க வண்டி நிக்குதுடா வாங்க வாங்க வாடா 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 என்ன வாங்கனே எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகே தான் ஓன் சட்டி பேஸ்ட் முத கொண்டு எல்லாம் உள்ள இருக்கு ஆமா ரொம்ப முக்கியம் உள்ள ஏறிங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுப்பா ஏறா தம்பி கீழ போடுங்க தம்பி சத்தியமா பங்களே சொல்லு பங்களே பங்களே நாங்க கிளம்பிட்டோம் இருட்டுக்குள்ள வந்துருவோம் எல்லா சாமானும் வாங்கிட்டோம் தாலி மட்டும் தான் வாங்கல வர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்துறோம் பங்களே நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு ஏனா நீ வா பங்களே நான் பாத்துக்கறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வர வர மதே அண்ணா ஒரு ஜோடி வருது பாத்துக்க முடிச்சறண்ணா முடிச்சு சரண்ணா டிரைவர் ஒரு நிமிஷம் வண்டி பாட்டுங்க என்னடா அட வண்டி பாடுங்க என்னடா அட வண்டி சொல்றேன் இறியா ஏய் பூச்சி கட்டாம போறாம ஏய் பூச்சி என்னாச்சு பூச்சி நில்றா பூச்சி நீ எங்க ஓடுறா எங்க ஓடுறா திருட்டு பை உள்ள ஏதாவது செய்யுது வண்டி நிக்கிறது கூட தெரியாம ஓடி போய் உச்சா போறேன் கொன்றுவேன் பாத்துக்க அதுவும் காலம் காத்தாலும் அந்த கர்மத்தை கொன்றுவேன் இனிமேல் சொல்லாம போய் அடி ஆத்திர தடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன தாளவாடிக்கு போறீங்க அங்க சங்கிலி மோசமான சரா வியாபாரி இருக்கான் நான் அங்க இருக்க மாட்டேன் உங்களை இறக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் அண்ணே சங்கிலி ரொம்ப நல்லவன் அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அவன் என் பங்காளி இருட்டுறதுக்குள்ள போனப்பா அங்க என்ன நடந்துட்டு இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் நல்லா
திரும்ப மாத்த முடியுமா? சீம பசு கூட்டத்துக்கு பால வெட்டியலுமா? தண்ணீரத்தான் கடைஞ்சு கடைஞ்சு வெண்ண எடுக்க முடியுமா? தண்ணீர் ரொம்ப போட்டு புட்டா புத்தி வேலை செய்யுமா? கத்து குட்டிங்க வார்த்தையெல்லாம் தத்துவமா ஆகுமா? மனுஷ மனசுடா அது பிறந்து மனசுடா பொண்டாட்டியோட பாதுகாப்புலயே வளர்ந்துடணும். அடடா கல்லு முள்ளா குத்துதே, செருப்ப போடுறா ஓடுறா. ம், ஓடு ஓடு யானை யானை. அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை வர்ற ஒத்த காட்டு வெளியே என்னை தனியா படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கா வந்த? அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டுருக்கு. கொஞ்சம் என் தலையில விழுந்திருந்தாலே செத்துருப்பேன். இங்கே ஏன்டா வந்த? அந்த சாணியை கொண்டே உன்னை அடிச்சு எழுப்பாத்தியா? நீ தான் எந்திரிக்க மாட்டேன். சரி, கடைசி அவனை பார்த்து பார்த்தா உயிரோட வந்துட்டேயா? நீயே காட்டுல என்னை காவு கொடுக்கலான்னு பாக்குறியா? நடக்காது, உன்னை குறியே விடுங்க. இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அழகும் காயத்ரியும் ஏண்டா நம்மளே கூட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா? இங்க பாரு, ஏற்றுமதியா பேசாத பேசாம வா. நான் என்ன எதுக்கு பறந்துறேன்? கொஞ்சம் இருந்தா எனக்கு தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்து காலி பண்ண ஒன்னே ஒண்ணு. அன்னைக்கு என்ன சொன்னேன்? வாழ்ந்தா அந்த பொண்ணோட தான் வாழ்வேல செத்துருவேன் சொன்ன. பொண்ணு வேணா பிரிச்சு வச்சிருங்க.
இல்லனா செத்து ஒளிஞ்சிரு போட. என்னன இந்த மாதிரி ஆடுகளை கூட நசிங்கப்படுத்துறீங்க? ஏய் காயத்ரி கிட்ட வந்து ஏய் வாங்க வாங்க. ஏய் நில்லு. ஏய் ஏய் காயத்ரி வாங்க வாங்க. என்ன வாங்க? ஏய் போலீஸ் போலீஸ் வரணும் பாரு. உங்க அப்பா தம்பிச்சிருப்பாரு. என்ன மதி இப்பெல்லாம் சரக்கு ஒழுங்கா போய் சேரது இல்லையா? என்னதான் பண்றீங்க அண்ணா? கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்குனே, அதனாலதானே சரி பண்ணல. என்ன பண்ணவே தெரியாது, சரக்கு போயே ஆகணும். வேணா நீ போகாத, ஆள் அனுப்பு. என்ன புரியுதா? என்ன பங்காளி, வந்ததுல இருந்து ஆளையே காணோம், எங்க போயிருந்தீங்க? அண்ணா இங்கதான் இருந்தா. இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வந்தோம். என்னடா இல்லையே, குளிச்ச மாதிரி தெரியலையே, மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு. அப்படியா? இல்லங்க, காடு மலையா இருக்கு, புது இடம் வேற, தூக்கமே இல்ல. அதான் ஏன் போய் சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு சரக்கு அடிச்சுட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல, தலையை சுத்தி யானையில பேண்ட் வச்சிருந்ததா, அதான் இருள் அடிச்ச மாதிரி. ஒன்றுமே ஏன் பங்காளி, காடு கூட யானை சாணியா இருக்கே, உருப்படி எத்தனை இருக்கும்? அது பத்தாம் போது இருக்கு பங்காளி, அது பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல, சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. போறேன்னு வச்சுக்க, கடிச்சிட்டு போயிடும். பங்காளி காட்டுக்குள்ள இருக்கிறதான்னு சொல்றாரு, நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும். ஒரு கல்யாண விஷயமா மதி, என்ன சார் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே அனுப்பிருப்பேன்ல. இந்தடா கொண்டு போய் பேக்கல வை. சார் இனிமேட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வராதீங்க, போன் பண்ணுங்க, நானே அனுப்பி விடுறேன். இதுக்காக நான் வரல சங்கிலி. ஒயின் சாப் சரக்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதுதான் மூலிகை சரக்க சாப்பிடலான்னு உன்ன பாக்க வந்தேன். அப்படியா சார்? அந்த கேரட்ல ஒயின் சாப்ல நீ மூலிகை சரக்க வச்சு விக்கலாமா? தம்பி கொஞ்சம் பேசாம இரு. நிறைய வேலை இருக்கு. ஓகே சார், போயிட்டு வாங்க. என்ன ஏட்டு சொல்லுங்க. போலாமா? போலாம் சார். ஏன் பங்காளி, கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பேலாம், எங்களுக்கெல்லாம் சரக்கு கிடையாதா? அதுல பங்காளி, அது பழைய சரக்கு, நமக்கு வருது பாரு, சுட சுட காய்ச்சினது. உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. குழந்த அது எடுத்துட்டு வாமா. இங்கெல்லாம் உங்களை வரவேற்காத மாதிரி. சரி பாத்துக்கிறேன். சரி சரி, விட்டு வாங்கிட்டாங்கல்ல, பாத்துக்கலாம். இவரே ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இவருக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்கீங்க. சாராய வாட யானைக்கு பிடிக்காதியா? நேத்து தப்புச்சிட்ட, இன்னைக்கு யானை கிட்ட மாட்டேன்னு வச்சுக்க, யானை மிதிக்கிற மேல ஓசாணி வெளில வந்துடும் பாருங்க. உன்னே உன்னே உடையும் பாத்துக்க. இரு, அங்கெல்லாம் குடிக்கிறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. ஏய் குடிக்காத. சத்தியமா குடிக்க மாட்டேன், போ. என்ன போர் அடிக்குது பங்காளி? ஏதோ மூலிகை சரக்குன்னாரு, அதான் விட்டு வாங்கிட்டு இருக்கோம். அழகுக்கு சரக்குடுறா? ஐயோ சரக்கா, எனக்கு வேணாம்னே, நீங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி சாப்பிடு, இந்த சரக்கு நம்ம தோட்டத்திலே காய்ச்சினது, சாப்பிடு. வேணாம்னே இருக்கோ. நீங்க வீட்டுல காய்ச்சினாலும் சரி, தோட்டத்துல காய்ச்சினாலும் சரி, அழகு சரக்க தொடவே மாட்டேன். அதுவும் சரக்க சாப்பிடல, பிரியாணிய தொடவே மாட்டேன். ஏண்டா சரக்கு அடிக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அதான், அதுவும் சரக்க சாப்பிட்டு பிரியாணிய சாப்பிட்ட கதை விடுன. சார் வாங்க சார். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஏதாவது வேலையா இருக்கீங்களா? அதான் ஒண்ணு சார், வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க சார். நீங்களும் உட்காருங்க தம்பி. சார் நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி, உங்க கூட ஒரு சின்ன பையன் இருந்தானே? ஆமா சார், ஓனர் கூப்பிட்டாருன்னு பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்கான். ஓ ஒண்ணும் இல்ல, அவன் இருந்தா கொஞ்சம் ஒயின் ஷாப் போர்லயே அனுப்பலான் இருந்தேன். பரவாயில்ல சார், நான் போயிட்டு வரேன். ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன வேணா சொல்லுங்க. நல்ல சரக்கா ஒரு ஆஃப் வாங்கிக்கங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கங்க. எனக்கு ஒண்ணு வேணா சார், நான் போயிட்டு வந்துறேன். தம்பி தம்பி ஆ அப்படியே வரும்போது ரெண்டு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. ம், சரி சார், இது வந்துறேன். சரி வாங்க. பரவாயில்லையே தம்பி, சொல்லாமலே எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன சாப்பிட்ட உடனே வெத்தலை பார்க்க போடுவேன். பழகி போச்சுல்ல, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு என்ன சார், ரெண்டே நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம், அப்பாதான் நன்றிங்க தம்பி. இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க, நான் வேணும் பிரியாணி சாப்பிட்றேன். அப்படியா, சரி சாப்பிடுங்க. என்ன தம்பி, நெஞ்சு வலிக்குதா? வலிக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்டது விஷமாச்சே, வலிக்கும். எனக்கும் வலிச்சது, இதை விட அதிகமா. எப்ப தெரியுமா, நீயும் என் பொண்ணும் கோயில்னு கூட பார்க்காம கொஞ்சிட்டு இருந்தீங்களே அப்போ. ஏண்டா, ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தா, வெறும் 20 நாள்ல பின்னாலேயே சுத்தி எதையோ பேசி மயக்கி இழுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க ஊர் ஊரா தேடணுமா? ஊருக்குள்ள ஒண்ணுக்குமே உதவாத உதவாக்குற பசங்க 4 பேரும் உனக்கு சப்போர்ட்டா நிப்பானுங்க. இந்த நாச்சியப்பன் மானம் மரியாதையோட வாழ்ற வேண்டாம். உன்ன மாதிரி எச்சக்கலை நாயங்க பின்னாடியெல்லாம் அலைய முடியாது. நீ உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாது. செத்து தொலடா நாய. நாய் வாழ நிமித்த முடியுமா? பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படி கடக்குது பாரு. பொறுக்கி டேய், பொறுக்கி எந்திரடா, பொறுக்கி டேய் எந்திரடா, டேய் பொறுக்கி. அழகு 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 என்னாச்சு, அழகு என்னாச்சு, அழகு நீங்க என்னடா பூச்சி, நாச்சியப்பன் இவ்வளவு குடும்பக்காரனா? இனிமேலும் நீ உங்க வீட்டுல இருந்தேன்னா மகன் கூட பாக்காம மானம் கௌரவம்னு ஏதாவது சொல்லி உனக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பையும் க்ளோஸ் பண்ணிடுவேன்.
நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. இதுதான் பங்காளி நடந்தது. அதான் அங்கிருந்து ஓடி வந்துட்டோம். பங்காளி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரெண்டு நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன தம்பி சந்தோஷம் தானே? ம், எங்கேயாவது வெளில கூட்டு போயிட்டு வாங்க. என்ன சரிண்ணே. ஏய் காயோ, லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துருக்கியா? இப்ப குடுக்கலாம்ல? அட பாவி, நீ கிஸ் பண்ணதுனால தான லவ் பேர் வந்தது. அது ஏதோ அவசரத்துல கொடுத்தது. இப்பதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல? இனிமேல் நம்ம யாருக்கு பயப்படணும்? ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு இந்த வராத, ஒன்னே ஒண்ணு காயு வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு வேணும். ஏய் காய், இல்ல ஏய் போடாத, இல்ல நீ சென விட மாட்ட உன்ன. ஏய் நில்லு காயு, நில்லு மா. ஏய் இது நான் எடுத்து விடுறேன். அயாத காயு நில்லு. ஏய் நில்லு, ஏன் ஓட விடுற? ஏய் என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சுமா? காயத்ரி, காயத்ரி, நீ எம்மா வெள்ளா சீடனா இருக்கும்போது ரொம்ப வலிக்கிறதா சொல்லும். என்ன மன்னிச்சிருக்கா? ஐயோ, இதெல்லாம் என்னால தான் வந்தது. நான் ஹாஸ்பிட்டலே செத்து போயிருந்தா இவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருப்பல்ல? நானும் செத்துருப்பேன்டா. அழகு, ஒருவேளை நான் செத்துட்டா? நான் செத்துட்டு உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு நீ மட்டும்தானே இருக்க. நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம. வணக்கம். இந்த தம்பி தட்டு. பூக்கள் பூக்கும் நடையில் நம்மே தேனும் பா.
சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல காயத்ரி. நான் தான் உன்னை இந்த காட்டுக்குள்ளாம் கூட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குட்டி அழகு வந்துருவான். என்னது? அதெல்லாம் முடியாது காயத்ரி. முடியாது, அழகுதான். இல்ல காயத்ரி தான் அழகுதான். இல்லவே இல்ல, குட்டி காயத்ரி தான். போ. உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் குட்டி அழகு, அப்புறமா காயத்ரி. ஓகேவா? ஐயா, இன்னைக்கு செம மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்களுக்கு தேவையான தானே. ஆ, வந்துடுறேன் வந்துடுறேன். ஏ, வாங்கிட்டேன் தம்பி. டயர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு. அச்சோ, பஞ்சரு பக்கத்துல பஞ்சர் கடை ஏதாவது இருக்குமா சார்? ஆ, இருக்கு. நேரா போனீங்கன்னா அந்த ரைட் சைடு பக்கமா சிக்னல் கிட்டியா? ஆமா, அங்கதான். ஓஹோ, இனி இங்கே இரு, நான் வந்துடுறேன். அங்க நில்லு, வந்துடுறேன். இந்த கூட பத்து நிமிஷத்துல வந்துடுறேன். பத்திரம் நீ பயப்படாத, நம்ம போலாம். தைரியமா போலாம். அண்ணா, அழகு வந்துருவான் அண்ணா? அட, ஏமா தேவையில்லாம பயந்துகிட்டு இந்த சங்கிலி பேரை சொன்னால அவன் போய் ஓரமா நிப்பான். நீ என்னமோ அண்ணா, கவுட ஆள் அனுப்பியிருந்தானே. என்னவா? ஒன்றும் இல்லை, நம்ம ஏரியாவில் நிறைய வளர்ந்த மரங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் வெட்டி ஏத்துனா நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்றானே. ஆனால் நான் உங்களை கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஏ மதே, இந்த மாதிரி மேட்டர்லாம் இன்னையோட விட்டுரு, உனக்கு தெரியும்ல இந்த காட்டில் சந்தன கட்டையை சாய்க்கணும்னா இந்த சங்கிலியோட கட்டையை சாஞ்சதுக்கு அப்புறம்தான். கேட்டா, காசு பணம் கிடைக்குதுன்னா ஆடு மாடை வெட்டலாம், காகிதாக பண்ண வெட்ட முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் மரத்தோட கிளைய மட்டும் இல்லை, இலைய கூட வெட்ட முடியாது. சரண சரண கோச்சுக்காதீங்க. ஏய், யாரா அவனுங்க? அண்ணா, நான் சொன்ன என்ன, யாரும் அங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு, அது இவனுங்க தானா? நான் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு தடவை ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீ இங்க இருமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா வேண்டாண்ணா. என்ன சங்கிலி? டேய், யாரா நீங்க? இருங்க, நானும் பொருள் எடுத்துட்டு வந்துறேன். என்னடா வேணும் உங்களுக்கு? எதுக்கு அந்த பொருளை துரத்திட்டு இருக்கீங்க? டேய், முதல்ல பொருளை கீழே போடுங்கடா. போடுங்க. Oh, my God.
எப்ப போறான்னு நேரம் பார்த்துட்டு இருந்தியோ? என்னடா பாக்குற? கவுடா காசு உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு வேணுடா, செத்து தொலைடா. உன்ன மாதிரி ஒரு ஆளு இவன் கூட இருப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. சரி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. மிஸ்டர் பன்னீர், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. ஓகே, இதோ ஏட்டு ஐயா, எவிடன்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்க. சரிங்க சார். இது என் காயத்ரி சார், அவள் இந்த வண்டியில் சார் இருந்திருக்கா. ஓ, அந்த பொண்ணு இந்த வண்டியில் தான் வந்ததா? ஆமாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ கண்டிப்பாக பதட்டப்படாமல் இருப்பா. முதல்ல இங்கே என்ன நடந்து விசாரிப்போம். நான் இருக்கேன்ல ஐயா. சங்கிலியை போட்ட யாரோ தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும், இல்லைனா இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே ஓடி இருக்கணும். தம்பி பயப்படாதப்பா, கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கும் நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. அப்புறம் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் வெளியூருக்கு போகக்கூடாது. இல்லை சார், போக மாட்டேன் சார். இல்லை சார், போக மாட்டேன். கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. காயத்ரி, 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 காயத்ரி. Yeah.
யாரா நீங்களா? யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். யாரு சார் நீங்க? நாரனு தெரியணுமா அல்லே நீண்ட சம்சாரமே உடனே தெரியணுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். எல்லாமே அந்த மதிக்குத்தான் தெரியும். இந்த கேளு. என்ன மாதிரி எங்க இருக்க கேட்டனை விட நம்ம டீலுக்கு ஓகே சொல்லியாலே பேசி பார்த்தங்க விட. அவன் ஒத்துக்கல, அவன் இருந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. அதான் அவனை போட்டு தள்ளிட்டேன். இனிமே எந்த டீலிங்கா இருந்தாலும் என் கூட வச்சுக்க. தாமதி சத்தியம் பறையினதோ? ஆமா கூட, அவனை விட்டாத்தானே மறந்து விட முடியும். அதான் போட்டேன். எப்படியோ எனக்கு டீலு முடிஞ்சா சரி. உன்னை பாக்கணுமே, உடனே எழுப்பி வா. இப்ப முடியாது கூட, அங்கிலி பையில போட்டதுல பிரச்சனை ஆயிருச்சு. ஓ எந்த பிரச்சனை? அவனை போடும்போது ஒரு பொண்ணும் கூட இருந்துட்டா. அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். இப்போ நம்பறியா? ஓ கேக்குற விதத்துல கேள, அவன் சொல்லுற விதத்துல சொல்லுவான். ஓ என்ன கேட்டா? எனக்கு என்னடா தெரியும்? இப்ப தானே கௌடவா பாத்துட்டு வரேன். சொல்லு, பாத்துட்டு வா. எனக்கு என்ன? உனக்கு என்ன சொல்லு? தம்பா தளபதி தம்பான சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது. அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும். பேமெண்ட் வேற வாங்கி தொலைச்சிட்டேன். 3 மாசமா அலைய விட்டா, கையில சிக்கவே இல்ல. உன்னாலதான் வேலையே முடிஞ்சது. சியர்ஸ். சங்கிலிய போட்டது நீதான் தெரியாது, இனி அவன் இடத்துல நீதான். சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிங்க, யாருக்காச்சும் சண்டையா வரப்போகுது.
வா நம்ம போயிடலாம். இந்த ஊர்ல இனி இருக்க வேணாம், நம்ம எங்கேயாவது போயிடலாம். வாடா போயிடலாம். நீங்க இங்க இருக்காதீங்க. டே அண்ணே சொல்றாருல கேளுறா. நீங்களா போங்க. சொல்றத கேளுறா, எல்லாத்தையும் மறந்துரு, எங்கேயாவது போயிடலாண்டா. இல்ல என் காயத்திரி கொண்ட ஒவ்வொரு தலையும் உருளும். அதெல்லாம் வேணாம், வாடா போயிடலாம். கோபப்படாத வாடா போங்க. இதான் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லை. ஆமாங்கய்யா, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவு வாங்கிக்கிறோம். என்ன உத்தரவா ராஜா? எஸ் சார். அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி லாக் அப்ல வை. ஓகே சார். என்னடா அப்பப்ப ட்ரீட்மென்ட் நடக்கணும். எங்களுக்கு எதுக்கியா ட்ரீட்மென்ட்? எங்களுக்கு என்ன காய்ச்சலா தலைவலியா மண்டவலியா? எங்களை விட்டுருங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். அது அந்த ட்ரீட்மென்ட் இல்லையா, வேற ட்ரீட்மென்ட். ஐயோ அப்பா சார், ஆளுக்கு 30 புரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுங்க, நாங்க பாட்டு சாப்பிட்டு உள்ள உட்காந்துறோம். போட்டனா உள்ள நடறா கொத்து புரோட்டா தர. அப்ப சால்னா சால்னா அடிக்கிற அடியில தன்னால தானா வரும். பூச்சி, இந்த ஆளுக்கு புரோட்டானே பிடிக்காத போல இருக்குடா. தம்பாவ போட்டது அழகுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் சார். தம்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அழகு எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அழகு திருப்பூர்ல தான் இருக்கா, ஆனா எங்க இருக்கா? மரத்தில திகழ் கொட்டுனா பண மரத்தில நெறி கட்டுது, என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. எவன ஒருத்தன் நெல்லு விதைக்கிறா, எவன ஒருத்தன் அள்ளி திங்கிறா, என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. படிச்சா படிப்பு எங்க பாழும் மண்டையில் நுழையுது, குடிச்சா தத்துவம் தான் மழைய போல பொழியுது. பட்டுதா மனசை எழுக்குது, அழகுள்ளார ஓட்டது ஆட்டங்காட்டுது. தென்னை மரத்துல தேள் கொட்டுனா பன மரத்துல நெறி கட்டுது, என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. நெறி கட்டுது, என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. எவன ஓரத்தை நெல்லு விதைக்கிறான், எவன ஓரத்தை அள்ளி திங்கிறான், என்னடா வாழ்க்கை மச்சான், என்னடா வாழ்க்கை. நான் தினசரி
மரத்தில் தேன் கொட்டினா பணம் நெறி கட்டுது எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு சார், அவன் ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சார் சொல்றான். என்கிட்ட அந்த பேர் தான் சார் சொல்றான். யார் சார் அந்த சில்க் வெள்ளைங்கிரி? என்ன தம்பி பாக்குறீங்க? தேவையில்லாம உங்களை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல விரல விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். இருந்து என்னத்த பண்றது? என்னோட ஒரே பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடினேன், அவளுக்கு தேவையான கிட்னி கிடைக்கல. ஏன்னா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என் பொண்ணோட பிளட் ஒத்து போகும். அப்பதான் வெப்சைட்ல இருந்து உன் பொண்டாட்டியோட பிளட்டும் என் பொண்ணோட பிளட்டும் ஒத்து போகும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்கிற அட்ரஸ் வச்சுதான் அவளை திருப்பூர்ல வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ண, ஆனா நீ காப்பாத்திட்ட. இங்க பாருங்க தம்பி, நீங்க எல்லாம் தலைக்கறி ஈரலு நெஞ்சுக்கறின்னு கடையில வாங்கறது இல்ல, அது போலதான் இதுவும். நீங்க தலைக்கறி சாப்பிட்டீங்கன்னு இன்னொரு ஆடு வந்து உங்களை கொல்லவா போகுது. நீங்க அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அது போலதான் நானும் என் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கேன். என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். தம்பி அர்த்தமா தான் இருக்கு. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், தெரிஞ்சுதா? Ha!
பரவாயில்லம்மா, நல்லா குணம் ஆயிட்டு வரீங்க. இன்னும் நாலு நாள்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். எல்லாம் உங்க கைராசி தான் டாக்டர். இதுல என்னோட கைராசி என்னமா இருக்கு, யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கிட்னி தானம் பண்ணி உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான். என் உடம்புல இருக்கிறது என்னோட உயிர் இல்ல, எனக்கு கிட்னி கொடுத்த அந்த தெய்வத்தோட உயிர். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா டாக்டர்? என்னமா சொல்லுங்க. இன்னொருத்தர் கொடுத்த கிட்னியால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது போல எனக்கு அப்புறம் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் மத்தவங்களுக்கு பயன்படணும் டாக்டர். என்னாலையும் பல பேர் வாழணும் டாக்டர். பிளீஸ் அதற்கான ஏற்பாடு இப்பவே செய்யுங்க. சரிமா, அப்படியே செஞ்சலாம். ஏண்டா இப்ப அதுக்கு என்னடா அவசரம்? இல்லம்மா, நான் தானம் செய்யறத இப்பவே உறுதி செய்யணும். அப்பதான் அந்த தெய்வத்துக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நதிங் டு வரி. டேக் கேர் மா. தேங்க் யூ டாக்டர். நீ இல்லைன்னா நானும் செத்துருவேன்.